வணக்கம். என்னோட அம்மா பேர் திருமலை சுப்பையா. அவங்க திருநெல்வேலியிலேருந்து வராங்க. ஏஜ் 66 ஆச்சு. என்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு மோர் தென் 3 இயர்ஸாக வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து ட்விச்சிங் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க பேசினாங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வாய் கண்ணோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சைடில் இழுத்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் லைட்டாக இருந்தது. நாங்கள் வந்து அதை வந்து ஒரு பேரலிசம் அந்த மாதிரி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் இயர்ஸ் ஆக ஆக அந்த ட்விச்சிங், அந்த இழுக்கிறது, கண்ணு துடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. அப்போ தான் டாக்டர் ஷாம் பற்றி கேள்விப்பட்டு மதுரை அப்பல்லோ கன்சல்டேஷனுக்கு வந்தோம். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் அது வந்து கம்ப்ளீட்லி நரம்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சது. அவங்களோட கண்டிஷன் வந்து ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் ஷாம் வந்து அது என்ன அப்படின்னு எங்களுக்கு பொறுமையாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது, டெம்பரரியாகவும் ஒரு சொல்யூஷன் இருக்குது இல்லை பர்மனண்ட்டாக இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதை பற்றி உண்டான ஃபுல் டீட்டெயில் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சர்ஜரி பர்மனன்ட் சொல்யூஷனுக்காக போனோம். ஸோ சர்ஜரினா என்ன, சர்ஜரி எப்படி பண்ணுவோம், அதெல்லாம் எங்களுக்கு பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எஸ்பெஷலி எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரினா ஒரு சின்ன பயம் இருந்தது. அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி சர்ஜரி வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பொறுமையாக சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னோடய அம்மாவுக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சு 4 டேஸ் ஆச்சு. ஷீ இஸ் ரெக்கவரிங் வெரி குட். அவங்க வந்து ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி கொஞ்சம் தலை வலி அந்த மாதிரிலாம் வந்தப்போ கொஞ்சம் பயந்தாங்க. பட் எனி டைம் டாக்டர் அண்ட் டாக்டரோட டீம் அண்ட் நர்ஸ் ஸ்டேஷன் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக, எப்போ டவுட் ஆர் எங்களுக்கு எப்போ ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் வேணுமோ அப்போ வந்து ரொம்பவே நல்லா வந்து எங்களுக்கு பண்ணினாங்க. இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறோம் வித் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, 100% பீஸ் ஆஃப் மைண்டோட. தேங்க்யூ.